வணக்கம். டான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். தெற்கில் இடம்பெறும் போராட்டம் தொடர்பில் வடக்கில் விசாரணைகள் இடம்பெறுவதையொட்டு விசனமடைவதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு போன்ற அத்தியாவசிய நெருக்கடிகள் என்பவற்றை கண்டித்து அரசாங்கத்திற்கு எதிராக இளையோர் போராடி வரும் நிலையில் அத்தகைய போராட்டம் வடக்கிலும் நடக்குமா நடக்கின்றதா என்ற தோரணையில் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளிடம் விசாரணை நடைபெறுவதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வகை அச்சுறுத்தல் என்றே தோன்றுகின்றது. காலம் காலமாக உரிமைக்காக, உயிருக்காக, உறவுகளுக்காக போராடி நொந்து போய் ஏதோ நடப்பது நடக்கட்டும் என்ற பெருமூச்சோடு அரசன் அன்றிருப்பான் தெய்வம் நின்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு தெற்கில் இன்று மக்கள் கொதித்தெழுந்ததை ஏளனம் செய்யாமல் இன்னும் எமக்குத்தான் துன்பங்கள் இழப்புகள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அமைதியாக இருக்கும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு தொடர்ந்தும் அச்சத்தை ஊட்ட நினைப்பது வேடிக்கையானது, வேதனைக்குரியது. இதனை விசனமாக வெளியிடுவதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. ஏனெனில் அது எமது தலைவிதி. கல்வியில் கடைநிலை, பொருளாதாரத்தில் கடைநிலை, உற்பத்தியில் கடைநிலை, தொழில் வளங்களில் கடைநிலை, இவற்றை சீர் செய்ய எவராலும் முடியாது. யாருமே உதவிக்கும் பெறமாட்டார்கள். தெற்கின் போராட்டம் பற்றி தமிழ் அரசியல்வாதிகள் வெவ்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அப்போராட்டத்தின் பிரதம செயற்பாட்டாளர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தையும் படித்தோம். ஆகையால் ஜனநாயக வழிமுறை போராட்டங்களை நசுக்குவதை விட்டுவிட்டு அப்போராட்டங்களுக்கான தீர்வை வழங்க முயற்சி செய்யுங்கள். உண்பதற்கே வழியில்லாமல் இருக்கும் எங்களை தொடர்ந்தும் அச்சுறுத்தாதீர்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுமி ஃபாத்திமா ஆயிஷாவின் உடல் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. பண்டாரகம அட்டுலகமவில் கொலை செய்யப்பட்ட சிறுமி ஃபாத்திமா ஆயிஷாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அட்டலுகம பெரிய பள்ளிவாசல் பொது மையவாடியில் சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதன்போது ஏனைய மதத்தலைவர்கள் உட்பட அதிகளவிலானவர்கள் குறித்த இடத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். அட்டுலுகம கிராமம் மட்டுமன்றி பல இடங்களில் இருந்து வருகை தந்த மக்களின் கண்ணீருடன் சிறுமி ஆயிஷாவின் இறுதிப் பயணம் நேற்று இரவு நடைபெற்றது. இதனிடையே சிறுமியின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் அட்டலுகம பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான 29 வயதான ஒருவர் ஆவார். சந்தேக நபர் சிறுமியின் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை 2 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். அதற்கமைய சந்தேக நபர் தற்போது பாணந்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 40,000 மெட்ரிக் டன் டீசலுடன் கப்பல் நாட்டை வந்தடைந்தது. நாட்டுக்கு மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலுடனான கப்பல் வந்தடைந்துள்ளதாக இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் நேற்று மாலை கொழும்பை வந்தடைந்துள்ளது. இலங்கையில் எந்த நிறுவனங்களையும் மூடும் திட்டமில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை மூடும் திட்டம் எதுவும் இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை பொருளாதார நெருக்கடி காரணமாக மூட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் எந்த நிறுவனங்களையும் மூடும் திட்டமில்லை. இலங்கையில் உள்ள எந்த ஒரு விமான நிலையத்தையோ தொழிற்சாலையோ அரசு நிறுவனத்தையோ மூடும் திட்டமும் எதுவும் இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்க கனடா வலியுறுத்தும் என அரசியல் பிரமுகர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பு என்ற பட்டியலில் இருந்து நீக்குவதோடு ஐக்கிய நாடுகள் சபையும் ஏனைய நாடுகளும் தமிழின படுகொலைகள் பற்றி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவும் கனடா வலியுறுத்தும் என அந்நாட்டின் இளம் அரசியல் பிரமுகர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடம் தேர்தல் பிரகடனத்தில் மாகாண சபை தேர்தல் மற்றும் கூட்டாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று தான் பிரதமராக வரும் பட்சத்தில் மே மாதம் 2009 நடந்த தமிழர் இன அழிப்பு நடவடிக்கையின் போது கனடா அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் போனதற்கு அரசாங்கம் சார்பாக மன்னிப்பு கேட்பதுடன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்க உள்ளதாகவும் கனடா பிரதமர் உறுதியளித்திருந்தார்.
பெட்டிக் பிரவுன் கனடா தமிழர்களிடையே நன்கு பிரபலமான இளம் அரசியல்வாதி ஆவார். இவர் தமிழர்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் லிட்டரோ எரிவாயு விநியோகம் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இன்று மாலை முதல் எரிவாயு விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டிற்கு 3950 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவுடன் கூடிய கப்பல் ஒன்று வந்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை எரிவாயுவை தரையிறக்கும் பணி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நாள்தோறும் 50,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. மக்கள் 12.5 கிலோகிராம், 5 கிலோகிராம், 2.5 கிலோகிராம் சிலிண்டர்களை இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இவற்றில் 60%, அதாவது சுமார் 30,000 எரிவாயு சிலிண்டர்கள் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டத்திற்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ கேஸ் லங்காவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இப்போது கிடைக்கும் புதுப்பிக்கப்பட்ட பங்குகளுடன் டீலர் பட்டியலில் உள்ள தகவல்களை நுகர்வோர் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ நிறுவனம் எரிவாயு கொள்கலன் விநியோகத்தை மே 24 முதல் நேற்று வரை இடைநிறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரிசி விலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலத்தில் நாட்டில் அரிசி 1 கிலோகிராம் 1,000 ரூபாவை தாண்டும் என ஐக்கிய நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அக்டோபர் மாதத்திற்குள் நாடு கடுமையான அரிசி தட்டுப்பாட்டை சந்திக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரிசியின் விலை 1,000 ரூபாவை தாண்டும் எனவும் நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி பயிற்சிகளுக்கு உடனடியாக உரங்களை வழங்குமாறு சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளதுடன் கூடிய விரைவில் மாற்று உணவு பயிர்களை நோக்கி பொதுமக்கள் செல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. நாளை முதல் புகையிரத ஆசன முன்பதிவு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. புகையிரத திணைக்கள பிரதி பொது முகாமையாளர் இதனை தெரிவித்துள்ளார். புகையிரத ஆசன முன்பதிவு கட்டணங்கள் வெவ்வேறு பிரிவுகளில் 30-65% அதிகரிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சாதாரண புகையிரத கட்டணம், பொதி சேவை கட்டணம் மற்றும் ஏனைய கட்டணங்கள் எவையும் அதிகரிக்கப்பட மாட்டாது என புகையிரத திணைக்கள பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் நாட்டில் பான் வரிசை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் நாட்டில் பான் வரிசை ஏற்படலாம் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய நெருக்கடியில் எரிவாயு, எரிபொருள் மற்றும் கோதுமை மா பற்றாக்குறையால் 2,000-க்கும் மேற்பட்ட பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் பேக்கரிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிவித்துள்ள அவர், எதிர்காலத்தில் பேக்கரி தயாரிப்புகளை வாங்குவதற்கு நீண்ட வரிசைகள் நாட்டில் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நவகத்தேகம முல்லேகம பகுதியில் சகோதரனும் சகோதரியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. நவகத்தேகம முல்லேகம பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரனும் சகோதரியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராற்றில் தலையிட்ட மனைவியின் மூத்த சகோதரரை கணவன் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். அதே நேரத்தில் அவரது மனைவியும் அடித்துக் கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 32 மற்றும் 25 வயதுடையவர்கள் ஆவர். சந்தேக நபர் காயமடைந்த நிலையில் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானிய பிரதமருடன் கலந்துரையாடியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சனுடன் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இலங்கையின் நிலைமை குறித்து அவருக்கு விளக்கினேன். குறிப்பாக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது மற்றும் இலங்கை ஏற்றுமதி நாடாக மாறுவதற்கு உதவுவது போன்ற விடயங்களில் எங்களுக்கு ஆதரவளிப்பதாக அவர் உறுதியளித்தார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். நிதி நிலைமை மோசமான நிலையில் எந்த திறமை உள்ள நபரும் உடனடியாக தீர்வு காண முடியாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் சிதம்பரநாதன் உதயகுமார் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதங்களில் உணவு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் சிதம்பரநாதன் உதயகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் நிதி நிலை மிக மோசமாக இருக்கல. எந்த திறமை உள்ளவர் வந்தாலும் உடனடியாக அதுக்கு தீர்வு காண்றது கஷ்டம். நிதி தொடர்பான பிரச்சனை ஆரம்பிக்கலையே உரிய முறையில் IMF வேர்ல்ட் பேங்க் போன்ற இடங்களுக்கு அணுகி அவர்கள் சொல் கொடுக்குற ஆலோசனையை பெற்று அதுக்கேற்ற வகையில் இலங்கையை நாங்கள் நெறிப்படுத்தி இருந்தால் ஓரளவுக்கு சாதகமாக இருந்திருக்கும். நிறைய காசுகளை அச்சுத்து கொண்டு வந்து கேட்கல. இலங்கையின் ரூபாண்ட பெறுமதி மிக மிக வேகமாக வீழ்ச்சி அடைகின்றது. பல்வேறு விதங்களில் நிதி நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி, எரிசக்தி நெருக்கடி, சம்பளம் கொடுக்க இல்லாது, போக்குவரத்து கஷ்டம், அவ்வாறு பல்வேறு விலைக்கில் இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் நிறைய உணவு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இலங்கையில் டபுளாக வேலை செய்தார்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள். IMF வேர்ல்ட் பேங்க் இப்படியான விடயங்களில் கை வைக்கும். அதாவது அரசாங்க உத்தியோகத்தர் எண்ணிக்கை குறையுங்கோ, செலவுகளை குறையுங்கோ, வரியை கூட்டுங்கோன்னு சொன்னால் இதை செயற்படுத்த போவேக்கில்ல இலவசமாக வாங்கி பழகின மக்களுக்கு எதிர்ப்பு வரும். எந்த விடயத்தையும் உடனடியாக விரைவாக செய்கிறது சாத்தியப்படாது. சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற இன வீதங்களை விட்டு எல்லா மக்களும் சேர்ந்து முயற்சித்தால் அரசியல்வாதிகள் என்ற அந்த நாடகம் மக்களுக்கு வெளிப்படும். ஆகவே நிதானமான அரசியல்வாதிகள், சுயநலமில்லாத அரசியல்வாதிகள் யாரென்று மக்களுக்கு தெரியும். எதிர்காலத்தில் அவ்வாறானவர்களை 225 MPக்களாக ஆக்கி நல்ல சுயமாக சிந்தித்து நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு பிரதமராக ஜனாதிபதியாக கொண்டு வரும் பட்சத்தில் இலங்கை ஒரு சுபிட்சமான நாடாக மாறும். பிராந்திய நாடுகள் கூட தங்களுடைய பிராந்திய நலன் அக்கறை இல்லாமல் இலங்கை சார்பாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. மூவின மக்களும் தங்களுடைய உரிமையோட, தங்களுடைய சுயநிலை உரிமையோட அவர்கள் சீவிக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை, ஒரு அந்தஸ்த அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் வழங்குறதுக்கு தயாராக இருந்தால் புலம்பெயர் தமிழர்கள் கூட நிறைய காசை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். வவுனியாவில் டீசலுக்காக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. வவுனியாவில் டீசல் பெற்றுக்கொள்வதற்காக வாகன சாரதிகள் வாகனங்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். வவுனியாவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மாத்திரமே டீசல் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை காணப்படுவதனால் இந்த நிலை ஏற்பட்டது.
வவுனியா மன்னார் சந்தையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. அதனையடுத்து நேற்று மாலையில் இருந்து வாகன சாரதிகள் வரிசையில் காத்திருந்து டீசலை பெற்றுச் சென்றனர். பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளர் ரவீந்திர சேனாரத்னர் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளரும் அமைதியான போராட்ட இயக்கத்தின் முன்னணி செயற்பாட்டாளருமான ரேட்டா என அழைக்கப்படும் ரவீந்திர சேனாரத்ன போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் கோட்டை நீதவானால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவர் கொழும்பு கொம்பனி தெரு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் நீதித்துறைக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய ரவீந்திர சேனாரத்ன போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் ரவீந்திர சேனாரத்ன ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. முறையான பொருளாதார கொள்கை கட்டமைப்பு உருவாகும் வரை இலங்கைக்கு நிதி உதவியை வழங்க திட்டமிடவில்லை என உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட உள்ளதாக சில அறிக்கைகள் வெளியாகியுள்ள நிலையில் அதனை மறுத்துள்ள உலக வங்கி முறையான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை இலங்கைக்கு புதிய நிதி உதவியை வழங்க திட்டமிடவில்லை என மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அறிவித்துள்ள மாலைதீவுகள் நேபாளம் மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஃபரிஸ் ஹதாத் செர்வோஸ் உலக வங்கி 700 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை நிதியுதவியை வழங்குவதாக ஊடகங்களில் வெளியாகிய செய்தி தவறானது என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் சில மாதங்களில் இலங்கைக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்குவதாக கொழும்பில் உள்ள உலக வங்கி முகாமையாளர் சியோ கண்டா கூறியதாக வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உடனடி நிவாரணங்களை உலக வங்கி வழங்க உள்ளதாக அண்மைய அறிக்கைகளில் அவதானிக்க முடிகின்ற போதிலும் இது துல்லியமான அறிக்கை அல்ல. நாங்கள் இலங்கை மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளோம். அபிவிருத்தி பங்காளிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றோம். தற்போதுள்ள திட்டங்களில் இருந்து சில ஆதாரங்களை நாங்கள் மீண்டும் உருவாக்குகின்றோம். பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான கொள்கைகள் தொடர்பில் ஆலோசனை வழங்குகின்றோம். கடந்த கால கொள்கைகளை மாற்றியமைக்க உதவுகின்றோம். எனினும் போதுமான முறையான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை இலங்கைக்கு புதிய நிதி உதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை என மாலைதீவுகள் நேபாளம் மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடி நிலையை அடுத்து கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தொழில்நுட்ப குழு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மசகு எண்ணெய் கொள்வினவின் போது ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகளை கடந்த மார்ச் 21 முதல் தற்காலிகமாக நிறுத்த இலங்கை கனிய வள கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்தது. இதன் காரணமாக நாளாந்தம் இடம்பெற்ற டீசல் மண்ணெண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் ஆகியவற்றின் உற்பத்திகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் டீசல் தாங்கிய மற்றும் ஒரு கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. இன்னும் டீசல் தாங்கிய 2 கப்பல்கள் எதிர்வரும் நாட்களில் நாட்டை வந்தடைய உள்ளன. சமையல் எரிவாயுவை அந்தந்த பிரதேச மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர் சங்க தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு பெற்றுக்கொள்வதில் மக்கள் மத்தியில் முரண்பாடுகள் அதிகரித்திருக்கும் நிலையில் அவற்றை உரிய பிரதேச மக்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்வதற்கான திட்டம் ஒன்றை கொட்டகலை வர்த்தக சங்கம் வகுத்துள்ளதாக கொட்டகலை ஐக்கிய வர்த்தகர் சங்க தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நுவர்லியா ஹட்டனில் வைத்து எமது செய்திச் சேவைக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கம் சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஒரு புதிய நடைமுறையை கடைபிடிப்பதற்காக ஒரு ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விண்ணப்ப படிவத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த விண்ணப்ப படிவத்தினூடாக தாங்கள் தங்களது பெயர், விலாசம், வாக்காளர் அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், அடையாள அட்டை இலக்கம் அனைத்தையும் பூர்த்தி செய்து அவர் வாடகை குடியிருப்பாளரானின் கட்டிட உரிமையாளரிடமும் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அந்தந்த பிரதேசத்தின் நலன்புரி சங்க தலைவர்கள் அல்லது கிராம உத்தியோகத்தர்கள் அவர்களினூடாக இந்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு கிராம சேவருக்கு கையளிக்க வேண்டும். கிராம சேவர் அவரின் வதிவிடத்தை உறுதி செய்த பின் அவர் கொட்டகலை பகுதியில் நிரந்தர வதிவிடவாளராயின் அவருக்கு கேஸ் கூப்பன் எனப்படும் இந்த கூப்பனை உறுதி செய்து கொடுப்பார். அடுத்த வருடம் மே மாதத்தவரை இந்த கூப்பன் அடிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கேஸையும் முத்திரையை பதிவு செய்து திகதியும் போட்டு இந்த கார்டை இஷ்யூ பண்ணுவார். இந்த கார்டு இல்லாமல் கொட்டகலையில் இருக்கும் எந்த ஒரு கேஸ் முகவர் நிலையங்களிலும் கேஸ் பெற்றுக்கொள்ள முடியாத வகையிலே நாங்கள் வழிவகை செய்திருக்கின்றோம். ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஒரு முறையாவது ஒரு கேஸ் சிலிண்டர் செல்வது உறுதி செய்யப்படுத்தப்பட்டுள்ளது. கேஸை போலின்ல நின்று 5 கேஸ் 10 கேஸ் நின்று வாங்கி கொண்டு போயிட்டு 6,000 7,000 10,000 வரை விற்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் இதிலிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. கருப்பு சந்தையில் விற்பனையும் இதனூடாக தடை செய்யப்படுகின்றது. வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளிநகரங்களிலிருந்தும் இங்கு வந்து பெருந்தொகையான கேஸினை கொள்வனவு செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. கொட்டகலை, யூலிஃபீல், டிரைட்டன், ஸ்டோனிகிலி, குடாவாய 5 கிராம சேவர் பிரிவுகளுக்கும் இங்கு இருக்கும் 8 கேஸ் விற்பனை முகவர் நிலையங்களுக்கும் இந்த விற்பனை விவரங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. லாமினையை வாங்க வரவங்க சாதாரண பொதுமக்கள் அவங்களுக்கும் 5 லிட்டர் இல்லாட்டி 3 லிட்டர் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு வழிவகை செய்திருக்கோம். உணவுப் பொருட்கள் உற்பத்தி நிலையங்களுக்கும் நாங்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அது சம்பந்தமாக லிட்ரோ கேஸ் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இண்டஸ்ட்ரியல் கேஸ் என சொல்லப்படும் பெரிய கேஸ் சிலிண்டரை வாங்கி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். அவங்களுக்கு கேஸ் ஸ்டோக்கை பார்த்துட்டு அதுக்கான ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். சிறுவர்களை கூட பாதுகாக்க முடியாத சமூக கட்டமைப்பில் தற்பொழுது நாம் வாழ்ந்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டை மிகவும் வங்குரோத் நிலைக்கு கொண்டு சென்ற நபர் கோட்டாபய ராஜபக்சேயினவும் நாடு வங்குரோத் நிலையை அடையும் போது முற்போக்கு சக்திகள் சரியான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கல்துறை மாவட்டத்தில் அட்டலுகம் என்கின்ற பிரதேசத்தில் பாத்திமா ஐசா என்கின்ற ஒரு சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த படுகொலைக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்கள் முழுவதுமே இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு சிறுவர்களுக்கான பாதுகாப்பினை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க முடியாத ஒரு முறையாக இந்த சமூக முறை காணப்படுகின்றது. சிறுவர்களை கூட, எங்களது பிள்ளைகளை கூட பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு சமூக கட்டமைப்பிலேயே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆயிஷாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும். குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை என்பது எதிர்காலத்தில் ஆயிஷாக்கள் உருவாகாமல் இருப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளாக இருக்க வேண்டும். இதற்கான சமூக மாற்றத்தை செய்வதற்கும் மக்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாகவே இந்த நாட்டு நாளுக்கு பாதாளத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தது உண்மை. ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கின்ற அகோரமான நிலைமைக்கு முக்கியமான காரண கர்த்தாவாக புள்ளியாக கோட்டா விளங்குகின்றார். எமது நாட்டை இன்றைக்கு வங்குரோத்தடைய செய்திருக்கின்ற நபராக அந்த வங்குரோத் அடைய செய்ததனுடைய பிதாவாக இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்ச மாறியிருக்கின்றார். இந்த முதலாளித்துவ அரசாங்கங்கள் பலவீனம் அடைகின்ற போது அல்லது அது நெருக்கடிக்குள்ளாகுகின்ற பொழுது எதிர்கட்சிகள், விஷேடமாக முற்போக்கு சக்திகள் சரியான முறையில் செயற்பாடுகளை முன்னெடுத்தால் மக்களுக்கு தேவையான மக்கள் நல சீர்திருத்தங்களை
கொண்டு வர முடியும். இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் அமைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியாளர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆவணமாக, மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஆவணமாக்கப்படவில்லை. எமது நாடு இன்றைக்கு சீனாவிடமும் அமெரிக்காவிடமும் இந்தியாவிடமும் சிக்கி தவிக்கின்ற ஒரு நாடாக மாறியிருக்கிறது. உணவு பாதுகாப்பிற்காக உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பிற்காக விரிவான அரச தனியார் கூட்டு வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சிறுபோக பயிற்சி நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறையை குறைத்தல் தொடர்பான கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். உரத் தேவையை பூர்த்தி செய்ய பல நாடுகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளது. எனவே உரத்தட்டுப்பாடு அல்லது வேறு காரணம் கொண்டும் சிறுபோகத்தில் பயிற்சியை கைவிட வேண்டாம். உர இறக்குமதி விநியோகம் முறையான முகாமைத்துவம் விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு என்பனவற்றுக்காக தேசிய உர கொள்கை ஒன்று உடனடியாக வகுக்கப்பட வேண்டும். விவசாயிகளின் விருப்பத்துக்கு ஏற்ப ரசாயன அல்லது சேதன பசலையை பயன்படுத்தி பயிர் செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விவசாய அமைச்சின் பூரண ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும். சிறுபோகத்தில் பயிர் செய்கைக்கு பயன்படுத்தப்படாத வயல் நிலங்களை கண்டறிந்து பயறு, கவுப்பி, சோயா உள்ளிட்ட அத்தியாவசிய பயிர்களை பயிரிட ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்க முடியும். சோளம், சோயா மற்றும் ஏனைய பயிர்களை பயிரிடுவதற்காக தேசிய கால்நடை வளங்கள் அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான கந்தக்காடு விவசாய நிலத்தை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சிறுபோக பயிர் செய்கை நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறையை குறைத்தல் தொடர்பான கலந்துரையாடல் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது பயிரிடப்படாத நிலங்களில் பெரும்பகுதி அரசுக்கு சொந்தமான நிலையில் அந்த நிலங்களை கண்டறிந்து இளம் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டது. வீட்டு தோட்டம் மற்றும் அரசு அலுவலக நிலங்களில் பயிரிடுவதை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் அதற்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரசியல் தலைவர்கள் முதல் அனைத்து அரசு ஊழியர்களும் பங்களிப்பு செய்து முன்னுதாரணமாக திகழ வேண்டும் எனவும் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பயிரிடப்பட வேண்டிய பயிர்களை இனங்கண்டு அனைத்து மாகாண ஒருங்கிணைந்த பயிர் செய்கை ஊக்குவிப்பு வாரம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் விவசாயம், கால்நடை வளங்கள் மற்றும் நன்னீர் மேன்படி கைத்தொழில்களுக்கு மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை குறைபாடு இன்றி வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. உரத் தேவையை இலக்காக கொண்டு எதிர்வரும் பெரும்போகத்திற்கு பொஸ்பரஸ் அடங்கிய உரத்தை உற்பத்தி செய்வதற்கு எப்பாவல பொஸ்பேட் வாய்ப்புகளை உகந்த முறையில் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பணிப்புரை விடுத்தார். பால், முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையை கட்டுப்படுத்த கால்நடை தீவனம் வழங்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அறுவடைக்கு பிந்தைய சேதத்தை குறைத்தல், உணவை சிக்கனப்படுத்தல், உணவை சேமித்து வைத்தல், உணவை பதப்படுத்தல் மற்றும் விவசாய உற்பத்திகளின் பெறுமதியை உயர்த்துதல், மாற்று உணவு வகைகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் பிரபல்யப்படுத்தல் என விடயங்கள் ஆராயப்பட்டன. அத்துடன் விவசாய உற்பத்தி சார்ந்த சுய தொழில் ஊக்குவிப்பு உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் MBR புஷ்பகுமார் தெரிவித்தார். உரையாடலில் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி அனுரந்த சாநாயகம் மற்றும் விவசாய அமைச்சின் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.